வணக்கம் நண்பர்களே, இது உண்மையும் ஆராய்க. நம்ம இலுமினாட்டி அப்படிங்கிற ஒரு அரச குடும்பத்தை பற்றி நிறைய விடயங்கள் பார்த்துட்டே வரோம். இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் வந்து அடுத்த அதிபர் ஹிலாரி தான் அப்படின்னு சொல்லியிருந்தப்ப நான் சொன்னேன், இல்லை ட்ரம்ப் தான் வந்து அடுத்த அதிபராக வரப்போகிறாரு அப்படின்ட்டு. அதே மாதிரியே இப்போ நடந்துருச்சு. அந்த காணொலியையும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். சரி, ட்ரம்ப் வந்து இப்போ ஆட்சிக்கு வந்தாச்சு, அடுத்து என்ன தான் நடக்க போகுது? அமெரிக்காவின் அடுத்த அதிபர் யார்? அந்த காணொலியில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், இலுமினாட்டிகள் அந்த அரச குடும்பம் எப்போதுமே தாங்கள் செய்ய போகிறத அவங்களுடைய திட்டங்களை முன்னூட்டியே சொல்லிடுவாங்க. அதன்படி வந்து சிம்சன் அப்படிங்கிற கார்ட்டூனில் ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருந்தது. சரி, ஆட்சிக்கு வந்த பிறகு இனிமேல் என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் இனிமேல் நம்ம பார்க்க வேண்டியது. ட்ரம்ப் தான் அடுத்த அதிபர் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த அதே கார்ட்டூன் எபிசோட்லேயே இன்னொன்று சொல்லப்பட்டிருந்து, ட்ரம்ப்புக்கு அடுத்து ஆட்சிக்கு வரப்போகிறது ஹிலாரி. அதோட ஹிலாரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே இருந்த அதிபரால் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் சரிஞ்சிருச்சு, அதனால் நம்ம இப்போ வந்திருக்கோம், நம்ம வந்து இதை சரி செஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இருக்கிற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொலை செய்யப்பட இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அமெரிக்கா முழுமையாக வீழப்போகுது. அமெரிக்காவுக்கு பதிலாக இன்னொரு நாடு மிகப்பெரிய வல்லரசாக மாற இருக்குது. அந்த நாடு தான் உலகத்தை வந்து அந்த ஒரே உலக ஒழுங்கு, ஒன் வேர்ல்ட் ஆர்டர், அதை நோக்கி வழிநடத்த போகுது. மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு வீடியோ கேம், இதில் வந்து ட்ரம்ப்பை யாரோ சுடுறாங்க, ஆனால் அவர் செத்தாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியலை. அதுக்கப்புறம் சிம்சனுடைய இன்னொரு காணொலியில் என்ன வருதுன்னா, அவரை வந்து ஒரு சவப்பட்டிகளை வச்சுருக்கிறாங்க. இது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, சாதாரணமாக இப்போ இருக்க அமெரிக்க நிலவரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ட்ரம்புடைய ஆட்சி முறையை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ட்ரம்ப்பு ஒரு கெட்டவன் 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 அப்படின்னு ஊடகத்தில் அதிகமாக காட்டப்பட்டு ட்ரம்ப்புக்கு எதிராக மக்கள் வந்து கிளர்ந்து எழுந்துட்டு இருக்காங்க. இதுவே ட்ரம்ப்பினுடைய மரணத்திற்கு காரணமாக அமையலாம். ட்ரம்ப் உண்மையிலேயே கெட்டவனானா, அவனும் கெட்டவன் தான், ஆனால் அங்கே ஒன்று நடந்துட்டுருக்கு. ஒபாமாவை அமெரிக்கா புகழ்ந்தது, ட்ரம்ப்பை இகழ்கிறது. ஏதோ ட்ரம்ப் வந்து 15 நாடுகள்லேருந்து வர்ற அகதிகள் வந்து அமெரிக்காவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டானாமா. ஆனால் இதே நாடுகள் மேலே குண்டு மழை பொழிஞ்சது ஒபாமா தான். ஆனால் ஒபாமாவை ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக பார்த்த அமெரிக்கா அங்கேருந்து அகதிகள் மட்டும் இங்கே வரக்கூடாதுன்னு சொன்ன ட்ரம்ப்பை கெட்டவனாகவும் ஒரு அரக்கனாகவும் பார்க்குறாங்க. இதுதான் ஊடகத்துடைய பலம். ஊடகம் எப்படி வந்து நம்மளை வந்து திசை திருப்பி நம்மளுடைய சிந்தனைகளை நம்மளுடைய முடிவுகளை எப்படி மாற்றுது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அதோட இன்னொரு விடயமும் சொல்கிறேன். ட்ரம்ப்பு சொல்லியிருக்காரு, இந்த மண்ணை சாராத அமெரிக்காவை சாராத யாரையும் நான் இனிமேல் வந்து அமெரிக்காவுக்குள்ளே விட போகிறது இல்லை, வந்தேரிகள் எல்லாத்தையும் வெளியனுப்ப போகிறேன். ஆனால் இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, ட்ரம்ப்பே ஒரு வந்தேரி. அமெரிக்காவுடைய உண்மையான பூர்வீக மக்கள் அவங்க தனியாக ஏழைகளாக கிராமங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களையும் வந்து அமெரிக்க அரசாங்கம் ஒடுக்கி தள்ளிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, அமெரிக்கா இவனோட தான், இவன் வந்து மற்றவங்களை வந்து அமெரிக்கா விட்டு வெளியனுப்ப போகிறானாமா. அடுத்ததாக ஒரு நாடு வந்து மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாறப்போகுது அப்படின்னு சொன்னேம்ல, அது வந்து எதை வச்சுன்னா, நாஸ்ட்ரோடமஸ் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகள், அவருடைய கவிதைகள். இவர் சொன்ன நிறைய விடயங்கள் நடந்திருக்கு, அதே மாதிரி இதுவும் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாறும், இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ஒரு தலைவன் உலகையே வந்து அமைதி பாதையில் வழிநடத்துவான், அரேபியாவும் சீனாவும் இணைந்து உருவாக்க போகிற ஒரு மிகப்பெரிய படை எதிர்த்து போரிட்டு அவன் வந்து வெற்றி பெறுவானாம், உலகிற்கே அமைதியை கொண்டு வந்து உலகின் சிம்மாசனத்தில் வீச்சிருப்பானான், அதோடு வந்து இவன் வந்து வழிபடப்படுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோடு இவனுடைய பெயர் சிரன் அப்படிங்கிறதா இருக்கலாம். அடுத்ததாக சித்த மரபில் இருக்கும் ஒரு நம்பிக்கை, அதாவது கலிகாலம் முடியும் போது சித்தர்கள் மீண்டும் திரும்பி வருவாங்க, அவங்க வந்து உலகத்தையே நல்வழியில் நடத்துவாங்க, தமிழ் உலகையே ஆட்சி செய்யும். வெளிநாடுகள்லையும் இதே மாதிரி சித்த மரபுகள் உண்டு, அவங்க ஆல்கமி சாக்ரட் சயின்ஸ் அந்த மாதிரி நம்பிக்கை கொண்டவர்கள். அவங்ககிட்டயும் ஒன்று இருக்கு, அடுத்த யுகம் அமைதியின் காலமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த நம்பிக்கை. இந்த மூணு தகவல்களுக்கும் என்னுடைய கருத்துக்கும் முரண்பாடு உண்டு. இவங்க எல்லாரும் நல்ல காலம் பிறக்க போதும்னு சொல்லியிருக்காங்க, நான் என்ன சொல்கிறேன்னா மிகப்பெரிய கெட்ட காலம் வரப்போகுது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எப்படி வந்து இப்போ ஊடகங்களில் இவங்க என்ன செய்ய போகிறாங்களோ அதை சொல்லிட்டு செய்கிறாங்களோ, அதே போல் இவங்க முன்னாடி சொன்ன வச்ச தகவல்கள் தான் இவை எல்லாமே.
எதை வச்சு சொல்றேன்னா, எப்படி வந்து ஊடகங்கள் நம்மளை திசை திருப்புகின்றனவோ அதே போலதான் இவங்களுடைய கருத்துக்களும் நம்மளை திசை திருப்பியிருக்கின்றன. அதாவது ஊடகங்கள் வந்து எப்படி இரட்டை கோபுர தகர்ப்புக்கு அரேபியர்கள் காரணம் சொன்னிச்சோ அதே மாதிரிதான் நம்ம நாசரோடமசம் சொல்லியிருக்கிறாரு. இவைகளும் வந்து அந்த காலத்திலேயே சொல்லப்பட்ட, நம்மளை வந்து திசை திருப்பதற்காக சொல்லப்பட்ட, அதோடு இவங்க எப்போதும் சொல்லிட்டு செய்வாங்களே அதே சொல்லிட்டு செய்யற வேலை தான் இதுவும். அந்த நாஸ்ட்ரோடமஸுக்கும் அரச குடும்பத்துக்கும் தொடர்பு இருக்கு. அதை பத்தி நான் இன்னும் ஆராய்ஞ்சிட்டு விரைவில் காணொலி போடுறேன். அப்போ இதே மாதிரி தான் சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் கெட்டவங்களா? நான் உங்ககிட்ட கேட்குறேன், எல்லா சித்தர்களும் நல்லவங்களா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இருக்கா என்ன? இதை பத்தி எனக்கு இன்னும் முழுமையா தெரியல, தெரிஞ்ச பிறகு பார்க்கலாம். மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, தமிழர்களுக்கும் இலுமினாட்டிகளுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். நமக்கு தெரியும், இப்போ வந்து அந்த அரச குடும்பம் முழுவதாக மறைஞ்சிருக்கு. யாருக்கும் அந்த குடும்பத்தை பற்றி தெரியாது, அதாவது பெரிதாக தெரியாது. யாரும் வந்து உலக பணக்காரர்கள் நினைச்ச உடனே, இல்லைனா உலக ஆட்சியாளர்கள் நினைச்ச உடனே அந்த குடும்பத்து மேலே யாரும் சந்தேகப்படுறது இல்லை. நிறைய பேருக்கு ரோட்சைல்டுங்கிற வார்த்தை கூட தெரியாது. இப்படி வந்து தங்களை மறைத்து கொண்டது, அவங்க மறைச்சிக்கிட்டது தான் அவங்களுக்கு பெரிய பலமாக இருந்திருக்கு. அதனால தான் அவங்க மேலே யாரும் சந்தேகப்படலை, அவங்கள யாரும் போய் வீழ்த்த நினைக்கல. அதனால அவங்க தொடர்ந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மறைந்திருக்கும் அரச குடும்பம் யார், அவங்களுடைய பூர்வீகம் என்ன, அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுடைய திறமைகள், இவங்களால் எப்படி இந்த உலகத்தை ஆள முடியுது, இவங்களுடைய அதுக்கான டெக்னாலஜி என்ன, அவங்க ஏன் பலி கொடுக்குறாங்க, இதை எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவன் வந்து தமிழ் மரபு அறிந்த ஒரு தமிழனாக தான் இருக்க முடியும். கல்வெட்டுகளையும் இலக்கியங்களையும் வச்சு பெருசாக எதையும் கண்டுபிடிச்சிட முடியாது. ஏன்னா அவங்க தங்களுடைய அடையாளத்தை அழிக்கிறதுக்காக எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிட்டாங்க. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் இன்னும் இருக்கிற மரபு வழி, நம்பிக்கைகள், கதைகள், வழிபாட்டு முறைகள், இதன் வழியாக இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதை தெரிஞ்சிக்காமல் இருக்கணும்னா, உலகத்துக்கு இவங்களை பற்றி தெரியக்கூடாதுன்னா அவங்க முழுமையாக எல்லாத்தையும் அழிக்கணும். நான் ஒரு விடயம் சொல்கிறேன், புரிஞ்சிக்க முடிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு காலத்தில் உலகத்தையே தமிழ் ஆண்டுச்சு. ஆனால் கிராமப்புறங்களில் வாழ்ந்த தமிழ் பழங்குடி மக்களுக்கு அதனால் எந்த பயனும் கிடையாது. அந்த காலத்திலையும் உலகம் முழுவதும் வணிகம் செய்த அந்த அரச குடும்பம் தமிழை தான் தனது வணிக மொழியாக பயன்படுத்தியது. அதோடு இவர்கள் தமிழர்கள் இல்லை. எப்படி வந்து இப்போ உலகம் முழுக்க ஆங்கிலம் வந்து வணிக மொழியாக இருக்குதோ, ஆனால் உண்மையில் ஆள்றது ஆங்கிலேய இனம் கிடையாதோ, அதே போல தான் பிரிட்டிஷ் அரச குடும்பம் அது வந்து உண்மையான ஆங்கிலேய இன குடும்பமே கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்ததா, இந்த அரச குடும்பம் பயன்படுத்தும் பலி கொடுக்கும் தொழில்நுட்பம். இது வந்து எல்லா பழங்குடி மக்களிடம் இருக்கும் கொற்றவை வழிபாடு அல்லது கொற்றவைக்கு பலி கொடுக்கிற முறை தான். மறுபடியும் தலைப்புக்கு போவோம். அமெரிக்காவை பற்றி நான் சொல்லியது நடக்குமா இல்லையான்னு பார்ப்போம். இந்தியாவை பற்றி சொன்னதில் ஒன்று கண்டிப்பாக நடக்கும். 2020 கிட்ட இந்தியா வல்லரசாக மாறும். அதுக்கப்புறம் தான் சிறவன் ஒருத்தன் வந்து உலகத்தையே ஆள்றானா இல்லையாங்கிறத அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் தமிழுக்கும் அரச குடும்பத்திற்கும் இருக்கும் தொடர்பை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இந்த அதை வந்து அப்படியே மனசில் வச்சுக்கிடுங்க. வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கள், நடக்கிற விடயங்களையும் கொஞ்சம் கவனிங்க. பல விமர்சனங்கள் இருக்கும், விமர்சனங்களை கீழே சொல்லுங்கள். ஆனால் கண்டபடி பேசுனீங்கன்னா நானும் திருப்பி கண்டபடி பேசுவேன், அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நிச்சயமாக நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு லிங்கை பகிர்ந்து பார்க்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து மறக்காமல் வந்து இன்னும் மேலும் பல காணொலிகளை பெறதுக்காக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் வந்து ஒரு மணி அடையாளம் வரும், அதுலேயும் கொடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் போட போட உங்களுக்கு வந்து உடனே தெரிஞ்சிடும், உடனே வந்து பார்த்துடலாம். நன்றி.